எல்லோருக்கும் வணக்கங்க. அவக்கேடோங்க ஊட்டியிலேருந்து எங்கள் சொந்தக்காரர் வந்திருந்தாங்க, நிறைய கொண்டு வந்துட்டாங்க. 2-3 கிலோ பழம் கொடுத்தாங்க. 2 நாளில் இந்த மாதிரி பழுத்துருச்சுங்க. அவங்க கொடுக்குறப்போ கொய்யாக்காய் எப்படி இருக்குங்க பச்சை அந்த மாதிரி இருந்தது. 2 நாள் கழித்து பார்க்குறோம், இப்படி ஆயிடுச்சு, பழுத்துருச்சுங்க. இதில் சத்து ஃபுல்லாக இருக்குதுங்களாம்மா. இன்றைக்கி நாம் கட் பண்ணிங்க, மேலே அப்படியே சர்க்கரை தூவி சாப்பிட போகிறோம். வாங்க கட் பண்ணலாம். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, வயசானவங்களுக்கெல்லாம் கொடுங்க இந்த மாதிரி. இது ரொம்ப நல்லதுங்களாம் உடம்புக்குங்க. ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாங்க. எடுக்கிறப்ப அப்படியே அழகாக வருதுங்க. இந்த கொட்டை வந்துங்க நம்ம செடிங்கோட வளர்த்தலாங்க. நாங்கள் வளர்த்திட்ருக்கோம், அதை நாங்கள் ஒரு நாளைக்கு காட்டுறோம். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சர்க்கரை தூவிக்கலாங்க மேலே. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உங்கள் வீட்டு கிட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இது நான் தான் நிறைய சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில். அவங்க நிறைய கொடுத்து விட்டுட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. இந்த பழம் ஒரே மரந்தானுங்களாம்மா, நிறைய வருதுங்களாம்மா. அதில் நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.